ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாக் வித் நியூ வீடியோ மக்களே, இங்கே பாருங்க, நம்ம கார் இருக்கு. காரை வச்சு தான் இன்றைக்கி அம்மாவை நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ செல்லிங் மை கார் லியோ அப்படின்னு ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குரூப் டூருக்கு நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காரை இப்போ விற்கிறீங்களா ப்ரோ அப்படின்னா, நான் அதை கொஞ்சம் லைட்டாக போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். அம்மா, அப்பா, தம்பி எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கார், இதை வந்து நம்ம இப்போ விற்க வேணாம், விற்கலாம், பட் கொஞ்ச நாள் கழித்து விற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுலேயும் வந்து இதை நான் செல் பண்ணுவேன். பிராங்க் இப்படிலாம் பிராங்க் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் டெஃபினெட்லி டு இட். சரி, நல்லா நடிக்கணும்னா நான் நல்லா நடிப்பேன், எனக்கு நிறைய நடிப்பு திறமையெல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்லல, நான் உங்ககிட்ட பார்த்துருக்கேன். அப்படியா? அதனால நீங்க அந்த மாதிரி நடிக்க போறீங்க. என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கும்போது ஓகே. அம்மா வரும்போது இப்படிலாம் இருக்கக்கூடாது. அம்மா வரும்போது கண்ணாடி எல்லாம் போட்டு கார் வாங்குற மாதிரியே இருக்கணும், சரியா? ஓகே ஓகே. அண்ட் நம்ம நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் ஆல்ரெடி இருக்கு, ஆனாலும் அவர் வந்து இந்த காரை வாங்க போறாரு. அவர்தான் வந்திருக்காரு. ஸோ கார் என்ன பண்ணி கொஞ்சம் தயவு செஞ்சு போடா, வீட்டில் என்ன எதுவுமே என்ன தனியாக ஏதாச்சும் பண்ண விடுங்கடா. நீயும் சரி, எல்லாம் எல்லாருமே இதை பண்ணு அதை பண்ணுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? நீ முதல்ல தள்ளிப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்திருக்காரு, அவர் கார் நான் ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன், கார் ரிவர்ஸ் எடுத்துறேன். அது தூசி தான், அது நீங்கள் லைட்டாக வாஷ் பண்ணீங்கன்னா ஸ்க்ராச் ஸ்க்ராச். நான் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஃபுல்லாக தொடச்சே கொடுத்துட்றேன். ஃபோன் பண்ணுறீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, ஏய் இப்போ வேறு ஒருத்தன் கஸ்டமரை கெடுத்து விட்ருவான் போல. சும்மாறா ப்ரோ. ஆமாம், அப்படி தான் ப்ரோ. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். ஒரு நிமிஷம், இவ்வளோ பெரிய கார் வச்சிருக்கீங்க ப்ரோ, இந்த கார்ல போட்டா ப்ரோ ட்ரெண்ட் ஆகும். நீங்க ட்ரெண்ட் ஆனீங்கல்ல. என்ன ட்ரெண்ட் ஆகும், ஜாலியா பேசிட்டு இருக்கு. நானும் ஆகுறேன் ப்ரோ, இந்த காரை வாங்கிட்டு போயிட்டு நானும் ட்ரெண்ட் ஆகுறேன். இல்ல இல்ல, உண்மையிலே வாங்குறேன். அவரு குடுக்கறேன்டாரு, அட்வான்ஸ் எல்லாம் போட்டேன். ஆமா ப்ரோ, ஆக்சுவலா நீங்க எனக்கு பே பண்ணலாம் ப்ரோ. ஓ, அவர் தான் ப்ரோ கொடுக்குறாரு. ஒரு லட்சம் ரூபா பெயிண்ட் மட்டும் பெயிண்ட்டு அந்த பம்பர்ஸ்லாம் மாற்றி 1 lakh எவ்வளோ பேமெண்ட்? எவ்வளோ ஓகே சார். பேமெண்ட் வந்து சீக்ரெட்டு. விஷயம் என்ன அப்படின்னா, ஓகேவா, என் ஃப்ரெண்ட் ராமன் இஸ் ரிச் ரிச் கை, ரிச் கை. 8 lakhs நம்ம கார் வாங்கியிருக்கோம், ஓகேவா. அந்த 8 lakh ரூபாய்க்கே வாங்கிப்பான், 10 வருஷம் காரை. நான் சொல்கிறது கேளு, அமைதியாரு. அண்ணன் சொல்கிறது இந்த வாட்டி கேளு, ஒரு நிமிஷம் அமைதியாயிரு. நான் ரெண்டு கார் வாங்கலாம், நம்ம வெயிட் பண்ணலாம். சரி ப்ரோ, அவனுக்கு ஓகேவா? சூப்பர். கார் சவுண்ட் எல்லாம் பாரு, சூப்பரா இருக்கும். கார் டோர் எப்படி ஓபன் பண்ணிட்டு, டோர் ஓபன் பண்ணிட்டு இப்படி விட்டு சவுண்ட் ட்ரெண்டா இருக்கு. நானும் வாங்கிட்டு போய் ட்ரெண்ட் பண்ண போறேன். ஆனா கார் இன்ஜின் சவுண்ட் வேற லெவல்ல இருந்தது. நல்லா புட்டு 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 அப்படி. உனக்கு பிடிக்கலன்னா இன்ஜின் கூட மாத்திக்கலாம், வேற இன்ஜின் கூட மாத்தி தரேன். நல்லா ஸ்போர்ட்ஸ் கார் இன்ஜின் கூட மாத்தி தரேன். இப்போ நீ காரை எனக்கு இதெல்லாம் மாற்றலாம், அப்போ காரை கொடுத்தா போதும். நானும் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிக்கிறேன் ப்ரோ. அமௌண்ட் எல்லாம் என்னன்னாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஆர்சியே கிளியர் பண்ணல ப்ரோ. ஸோ அமௌண்ட் எதுனாலும் ஆல்ரெடி அட்வான்ஸை போட்டேன் நான், அதனால கார் எனக்கு தான். ஏ ஆமாம், சொல்ல மறந்துட்டேன், நான் வேற தீபாவளி ஃபண்டு கட்டுறதுக்காக காசை வேற கொடுத்துட்டேன். அவர் கொடுத்த காசில் ஆல்ரெடி அட்வான்ஸ் போட்டாச்சு. சரி, நீ வந்து என்னன்னா, சரி ஐயோ மக்களே, இவன் வந்து சொதப்பிடுவான்னு நினைக்கிறேன். அம்மாவை தான் ஏமாற்ற போகிறோம், ப்ராங்க் பண்ண போகிறோம். அதனால அம்மா
என்னன்னா அம்மாவை வந்து வரவை, அதுதான் நமக்கு கண்டென்ட். அதுல நீங்க வரவை, அதுதான் அந்த டென்ஷன் தான் நமக்கு தேவை. மக்களே கூடு கூடு கூடு. ஆனா உங்களை பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி வீடியோல. பட் பரவாயில்ல, மார்வேசத்துல வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா. மார்வேசத்துல வந்திருக்காராம். மறுவேஷத்துக்குண்டான மரியாதை போச்சேடா உங்களால. குழந்தைக்கு வச்சு விட்ட மாதிரி வச்சுட்டு வச்சிருக்கீங்க. கார வித்தே ஆகணும்டா நானே. கிளே இப்ப பிராங்க்க்கு வந்து ஜிபினோ சப்போர்ட் பண்றான். அம்மா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவனும் தான் உடந்தை தூங்கிட்டு இருக்காங்க. தெரியல அடிச்சு இல்ல அதுக்கு நான் காப்பாத்திடுறேன். உள்ள பூந்தாவது நான் காப்பாத்திடுறேன். மம்மி அப்படி பண்ண மாட்டேன். யாரு இது என்ன இது அப்படின்னு வருவாங்க. இப்ப இந்த வீடியோ எடுக்கிறதும் அவன் பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி. நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் ஒளிஞ்சு. இல்ல இல்ல, நீ என்ன சொல்லு, வீடியோ விக்கிறதையும் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால எவ்வளவு தைரியமா உங்க முன்னாடி எடுக்கிறான். ஓகேவா, காரோட ஓனர் வந்து நம்ம தான் ஓனரு. தம்பி காரா இருந்தாலும் அவன் கார் நம்ம பையன் எடுத்துக்கலாம். யார் வந்தா நான் தான் ஓனர் தான், நம்ம தான். ஓகேவா, நீங்க யாரும் இது பண்ணிக்காதீங்க. வண்டியுமே இதுதான் நல்லா போயிட்டு இருக்கு. நான் கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடிச்சு நான் இது பண்ணி வச்சுட்டா. இல்ல இல்ல, அது இதுக்கு இதுக்கான ஒரு 300 கம்மி பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஏ 300 ரூபாயா? 2500 ரூபா ரெண்டு சாரி. மீட் மை அம்மா. அம்மா நான் எப்ப பார்த்தாலும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். அதனால கொஞ்சம் நானும் வாங்கிக்கலாம். அதை விக்கிறத வீடியோ எடுக்கிற மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்களேன். முகத்துக்கு பதில் சொல்லுங்க. பார்த்தா பாவமா இல்லையா உங்களுக்கு? அவர் கேக்குறாரு என்ன கார். பிள்ளை நீ நல்லா இரு. நீ உனக்கு 18 லட்சம் ரூபாய்க்கு கார் வச்சு இந்த வண்டி இதை வாங்க வந்திருக்காரு. அந்த காரை பத்தி நான் கதையை சொல்றேன். இவன் அப்பதான் இன்ஜினியரிங் முடிச்சான். முடிச்சுட்டு ஒரு 10,000 சம்பளம் வாங்குறான். இவன் தான் முதல் முதல்ல டிரைவிங் கத்துக்கிட்டது இவன் தான். அப்ப வந்து ஒரு 10,000 சம்பளம் வாங்கினோம்னா நாங்க என்ன பண்ணிட்டோம், அவங்க அப்பா தான், அதாவது நீ வாங்க வந்திருக்கிற அவங்க கூப்பிட்டதுனால வந்த. நான் ஒன்னும் ஒண்ணுமே சொல்லல. ஆனா எங்க இந்த கதையை கேட்டா நீ சொல்லுவ. அந்த கதையெல்லாம் நிறைய கேட்டு வச்சுக்கோங்க. 2,000 குழந்தைக்கு சாப்பாடு விட்டலாம். அந்த அளவுக்கு அம்மா நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. உடனே நீ வித்துருவேன் சொல்லுவேன். இல்ல நான் என்ன சொல்றேன், நான் என்ன கேக்குறேன், என்ன சொல்றேன், ஒரு காரை நம்ம வாங்குறோம். அந்த கார் ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்து இப்ப நமக்கு இங்க பார்க்கிங்லயே உள்ள விட முடியல. அதனால நான் விக்கலாம். வித்துட்டு வேற ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா நம்ம வேற ஒரு கார் வாங்கிக்கலாம். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம்னு நான் சொல்றேன். இவ்வளோ வண்டியை உள்ள விட முடியாமே பாருங்க. மீ அவரு ஞாபகம் இருக்கா, தாத்தா பாட்டி முதல் இந்த கார்ல கூட்டு போயிருக்கிற. அதுதான் இதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம ஊருக்கு எங்கெல்லாம் போயிருக்கிறோம். எவ்வளவு சென்று இதை பத்தி எவ்வளவு சொல்லலாம். வீட்டுலாம் பாக்குறாங்க. இவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க தலைவரே. ஏ எல்லாம் சொல்லிட்டீங்க மீ. இப்ப அவன் வந்து நம்பி வந்திருக்காங்க. இந்த காரை வாங்கணும். இந்த கார்லயே வந்து லடாக் எல்லாம் போகணும்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. எங்க வரைக்கும் போங்க. அது இருக்கட்டும். நான் சொல்றது கேட்டா நீயே அம்மா நான் தப்பா வந்துட்டேன், அவர் கூப்பிட்டாருன்னு வந்துட்டேன் நீயே சொல்லுவ. அது நான் என்னன்னா, நான் என்ன இவன்கிட்ட நான் கேக்குறேன். இல்ல அது வண்டி இவன்கிட்ட நான் கேக்குறேன். இவன் எப்படி போய் எடுத்துட்டு நான் விக்க போறேன், எங்கயோ போறான். நாம எங்க போறேன்னு சொன்னா இன்டர்நேஷனல் ட்ரிப் போறேன்னு சொன்னா
அந்த ட்ரிப் போறது இந்த வயல கூட நான் வேணா கலத்தி தரேன், அது வேற இருக்கட்டும். வயல் தெரியுங்களா? அது வேணா நான் கலத்தி தரேன். நல்லா ஆஃபர் கார் தான் வேணும். நல்லா ஆஃபர் உங்களுக்கு வயல் தரேன். அவர் பாருங்க கார் தான் வேணுமா? இருக்கு இருப்பா நான் சொல்றீங்களா, அவங்க தாத்தா பாட்டி முதல் கொண்டு இந்த கார்ல போனது. மம்மி அவர் என்ன சொல்றாரு, கார் வந்து நீங்க என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலைக்கு வாங்குனீங்களோ அதுவே நான் வாங்க ரெடியா இருக்கேன். ரெண்டு நாளைக்கு எடுத்துட்டு போயிட்டோம். கார் வந்து நான் ஏன் உங்ககிட்ட ஏன் கேட்கணும் விக்கிறதுக்கு? அது யாரு நீ? ஏன் இஷ்டத்துக்கு நான் விற்பேன்? நான் யாரா? நீங்க யாரு சொல்றதுக்கு? யோ ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ, ஐ அம் ஃபைன் சார். இங்க பாருங்க அப்பா வந்து எவ்வளவு இல்ல காருக்கு டவுன் பேமெண்ட் அப்பா கொடுத்தாங்கல்ல, 3 லட்சம் டவுன் பேமெண்ட் கொடுத்தாங்கல்ல. 3 லட்சம் இல்ல 5.5. அது நான் கொடுத்தது. 5 லட்சத்தி எவ்வளவு கொடுத்தா மக்கள்? 50,000 கொடுத்தாங்க அப்பா. எனக்கு அந்த டயர் இந்த இதெல்லாம் இன்டீரியர்ல உள்ள வைக்கிறதுக்கு எல்லாம் அப்பா பண்ணாங்க. சரி என்ன அந்த ஆஃபர் வந்து அவர் தரேன்னு சொல்றாரு. நீ காசு ஒரு 8 லட்சம் வருது. நான் அந்த அளவுக்கு கூட நான் அமௌண்ட் பே பண்ண ரெடியா இருக்கேன். ஏனா நீங்க மாடி ஃபேலாம் பண்ணிருக்கீங்க. நான் சொன்னதுனால தான் என் ஃப்ரெண்ட் நான் கூட்டி வந்தேன். இல்லன்னா நான் போய் கூட்டிட்டு வரேன். எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் போறேன். நான் சொல்றது கேக்குறியா? என்னன்னா நீ அன்னைக்கு 10,000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்த. அந்த நாள் ஞாபகப்படுத்துற உனக்கு. உனக்கு இப்ப மறந்துடுச்சு எல்லாமே. 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அப்பதான் கார் கத்துக்கிட்டான். அழுதுட்டு இருந்தா எவ்வளவு எனக்கு கார் வேணும் ஓட்டணும்னு இது விக்கிறாங்க. அது பார்க்கிங் எனக்கு இது கேளு. அது வந்த தம்பியை நான் ஒண்ணு சொல்ல முடியாது. சரி கேளு. அப்போ வந்து டாடி தான் அதிகமா காசு போட்டு நீ 10,000 உனக்கு சம்பளத்தை அப்படியே நீ கொடுத்துட்டு இருந்தப்பணம். அப்போ நீ நீ வந்து உன் காரணம் நாங்க சொல்லணும். நான் அப்ப அன்னைக்கு கூட வீடியோல பேசினேன் இல்ல மானே, அண்ணன் வாங்கி தந்தான்னு தான் நான் பேசினேன். ஒன்னதான் ஏன்னா உன் பேர்ல நாங்க இல்ல. நான் அதெல்லாம் எனக்கு இல்ல, எனக்கு வேண்டான்ற இந்த இந்த கார் சரி இந்த வாட்ச் சரி எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. அதை நான் எதுவும் அதெல்லாம் எனக்கு இல்ல. இப்ப அவன் வந்து நான் விற்க போறேன்னு போட்டதை பார்த்து நம்பி வந்திருக்கான். அவனுக்கு என்ன நீங்க சொல்ல போறீங்க? அவனுக்கு என்ன நான் இப்ப சொன்னா 10 லட்சம் ரூபாய் கடன் வேற இல்ல. எல்லாமே எங்க கதை நீ கேட்டா அவங்க தாத்தா பாட்டி முதற்கொண்டு நாங்க 4 பேரும் ஊருக்கு எத்தனை தடவை போயிட்டு வந்திருப்போம். நிறைய சென்டிமெண்ட் எனக்கு இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு வேணா யோசிக்கலாம். அது வரைக்கும் நாங்க குடுக்குற மாதிரி இல்ல. முன்னாடி இவன் தாங்க மாட்டான் முதல்ல என் புள்ள. நான் ரெடி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த வண்டி. இப்போ எவ்வளவு ரெடி பண்ணி கொண்டு வந்தா? ஏன் காரை வேணா குடுக்குவா? நினைக்கிறேன் ஒரு வேகத்துல 10 லட்சம் தரேன்ட்டாருங்க. பிரியாணி வீடியோ ஒண்ணு பண்ணோம்ல. ஆனா மாறு வேஷத்துல வந்திருக்கீங்களா? மாறு வேஷத்துல வந்திருக்கீங்களா?
மாறு வேஷத்துல வந்து மாறு வேஷம் மருவா இருக்கும்னு நினைச்சிட்டாங்க. முரட்டு மருவா இருக்கு, கோவிடுக்கு அப்புறம் வந்துருச்சோன்னு நினைச்சிருப்பாங்க. எல்லாம் இவர் தான் காரணம். ஆல்ரைட் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இது வந்து அம்மாவை சும்மா பிராங்க் பண்ணுறதா வீடியோ. என்ன மன்னிச்சு சாரி, ஒன்றும் சொல்லண்ணா போ, நீ சும்மா அந்த மாதிரி சொல்லாதீங்க. காப்பை கழட்டி கொடுங்க. காப் ஓகே, ட்ரிப் போறதுக்குன்னு இது மாதிரி பண்ணிருக்கோம் பாத்தீங்களா. நீங்க அந்த ட்ரிப் வரீங்களா இல்லையா? ட்ரிப் வரீங்களா இல்லையா? ஓமனுக்கு போறோம் நம்ம குரூப் டூர். அது நீங்க போங்க. ட்ரிப் அப்புறம் எப்படி போறது? குரூப் டூர் போனோம்ல. அப்புறம் என்ன போ, உனக்கு என்ன பணமா இல்ல? இது என்ன நல்ல கதையா இருக்கு. வச்சிருக்கீங்களா? டாடிட்ட வாங்கிக்கோ. அது இல்ல, அந்த வளையல் கழுத்து தரேன். ஓ பார், கொடுங்க பாருங்க, வளையல் தரேன். சரி, வேண்டாம் வேண்டாம், சும்மாறா, அதெல்லாம் வேண்டாம். நீ கோல்ட் எல்லாம் நம்ம வைக்க கூடாது, வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. அது வேற வேற. சரிமா, தேங்க்யூ. மாட்டேன்னு தெரியும். என்னன்னா அம்மாவை பிராங்க் பண்ணணும் ஐடியாவிலேயே இல்லை. இருக்கான இந்த பயப்புல இதுதான் ஃபோன் பண்ணி கார் வாங்கிக்கலாமா, எவ்வளோ விலை என் ஃப்ரெண்டு விசாரிக்கிறாருன்னு கேட்டாரு. நல்லா இருக்கே, கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன். நீட் எண்டட் அப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ப்ரோ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.